ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோடய வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் சட்டப்பேரவையின் கடைசி நாளான மனித மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அரசு பணியில் மகளிருக்கான இடஒதுக்கீடு முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக அதிகரிக்கும் எனவும் அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறைகளில் நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்தும் தமிழக இளைஞர்கள் நூறு சதவீதம் நியமனம் செய்யும் வகையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளும் தமிழ் பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் எனவும் கொரோனாவால் பெற்றோரை இழந்த இளைஞர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் படித்தவருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் தாமதமாக